தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் இரண்டாவது அமர்வு இன்று தொடங்கிய நிலையில் தற்போது மக்களவை நண்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. மக்களவையில் ராகுல் காந்திக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சியின் எம்பிக்கள் தொடர்ந்து முழக்கம் எழுப்பிய நிலையில் மக்களவை நண்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. லண்டனில் இந்தியாவை அவமதிக்கும் வகையில் ராகுல் காந்தி பேசியதாக பாஜக எம்பிக்கள் ராகுல் காந்திக்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்களவையில் தொடர்ந்து முழக்கங்களை எழுப்பி வந்தார்கள். ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அமைச்சர்கள் உள்ளிட்ட பாரதிய ஜனதா எம்பிக்கள் தொடர்ந்து முழக்கம் எழுப்பியதால் மக்களவை நண்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. சுசித்ரா, விவரங்கள். நாடாளுமன்ற கூட்டத்தினுடைய இரண்டாவது பகுதி இன்று தொடங்கிய நிலையில் தற்பொழுது மக்களவையில் பாஜக எம்பிக்கள் கடும் கோஷத்தை எழுப்பியிருக்கிறார்கள். மிக முக்கியமாக லண்டனில் கேம்பிரிட்ஜில் நடைபெற்ற ஒரு கருத்தரங்கின் பொழுது இந்தியாவை அவமதிக்கும் வகையில் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி பேசியது கண்டிக்கத்தக்கது. அதனால் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை பாஜகவினுடைய மூத்த தலைவரும் எம்பியுமான மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் மக்களவையில் இன்று எழுப்பியிருந்தார். அதனைத் தொடர்ந்து ராகுல் காந்திக்கு எதிராக கடுமையான எதிர்ப்பை பாஜக எம்பிக்கள் மக்களவையில் தற்பொழுது முன்வைத்து வருகிறார்கள். கடும் கோஷமானது அவருக்கு எதிராக அங்கே எழுப்பப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. பாஜகவுடைய எம்பிக்கள் ராகுல் காந்திக்கு எதிராக கோஷங்களை எழுப்பிய அதே சமயத்தில் தற்பொழுது பிஆர்எஸ் மற்றும் ஆம் ஆத்மி கட்சியினுடைய எம்பிக்களும் மத்திய அரசினுடைய சட்டவிரோத போக்கிற்கு எதிராக பல்வேறு கோஷங்களை அங்கே எழுப்பி வந்தார்கள். இதனிடையே கடும் அமளியானது தற்பொழுது மக்களவையில் ஏற்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற கூட்டத்தினுடைய இரண்டாவது பகுதியானது இன்று தொடங்கியிருக்கும் அதிகாரப்பூர்வமாக தொடங்கியிருக்கும் இந்த நிலையில் இருந்து அவைகளிலுமே வந்து எதிர்கட்சிகள் மற்றும் பாஜகவுடைய எம்பிக்களுமே வந்து பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை தற்பொழுது எழுப்பி வருவதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. சிறிது நேரம், அதாவது இந்த இரண்டு தரப்பினுடைய இடையே ஏற்பட்ட அந்த வாக்குவாதத்தின் காரணமாக சிறிது நேரம் தற்பொழுது மக்களவையினுடைய அலுவலர்கள் தடைப்பட்டதாக தற்பொழுது அதிகாரப்பூர்வ தகவலை மக்களவை செயலகமானது உறுதிப்படுத்தியிருக்கிறது. நன்றி சுசித்ரா, விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.